ஹாப்பி தீபாவளி நண்பா. என்ன காலங்காத்தால கிளவு ஃபோன் பண்றான், எடுத்து என்னங்க கேப்போ? கிளட்டு பயிலே, ஃபோன் பண்ணா ஹலோன்னு சொல்லு, ஆஹாரா கட்டுவாங்க. சொல்லு என்ன விஷயம்? சிஎம்டி, இதுக்கு முன்னாடி நீ எங்க வீட்டுக்கு வந்து எங்களை என்ன அடி அடிச்சு ஓட விட்டுருப்பேன். நீ நாங்க தீபாவளி ஸ்பெஷல் எங்க வீட்டை சூப்பர் ரெடி பண்ணிருக்கோம், வாடா நீ. டேய் கிளவா, தீபாவளி எனக்கு எங்கிட்ட வாங்கி கிட்டிக்காத, நல்ல நாள், நான் நல்ல மூட்ல இருக்கேன், கம்முனு போயிடு. டேய் நாடா நினைச்சிட்டு இருக்க, வாடா நீ. அப்புறம் என்ன கிளவா, உனக்கு ஏதோ பிபி சுகர் எல்லாம் கேள்விப்பட வந்துட்டு போனதுக்கு அப்புறமா எல்லாம் சரியாயிச்சா? நாடா ஓட்டுறியா, இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சியா? இரு இரு, கிளவி உங்ககிட்ட பேசணும். வர சொல்லு, வர சொல்லு அவளியா. நல்லா சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடுற போல இருக்கு. நீ நல்லா கொண்டாடு, ஆனால் என்ன கூப்பிட்டதுல நீ பண்ண பெரிய தப்பு. அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி. அப்புறம் இன்னமும் வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு நாள் கொடுத்துருங்கப்பா. லைக் போனோம்னா கேளுன கிளவி தீபாவளி கொண்டாது உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தேவையா மறக்காம லைக் போட்டுருங்க. டே கிளட்டு பயலே, எங்கடா இருக்க? ஃபோனில் சொன்ன மாதிரி வந்துட்டா? பின்னாடி திரும்பி பாடுறா. பின்னாடி பார்க்கவா? டே கிளவா, என்னடா தீபாவளி ட்ரெஸ் போட்டு சூப்பராக நிற்கிறேங்க பாருங்களேன். ஹாப்பி தீபாவளிடா கிளவா. நான் என்னடா தப்பு பண்ணேன், ஹாப்பி தீபாவளி தான்டா சொன்னேன், அதுக்கே அந்த போட்டு தண்ணில நாசமாக போன கிளட்டு பயலே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா இன்றைக்கி. நீ ஆனா இன்றைக்கி பார்த்துறேன்டா. ஏதோ தீபாவளி அன்றைக்கி கிளன கிளவே தனியாக இருக்கீங்களே, சரி கம்பெனி கொடுக்கலாம் சொல்லிட்டு நீ ஃபோன் பண்ண மரியாதைக்கு வீட்டுக்கு வந்தா நல்லா பண்ணிட்டேன்ல மவனே, அந்த ஷார்கனை பிடுங்கி அதை வச்சு உன்னியை கொண்டாடி தெரு தெத்தி அடிச்சு நீ தீபாவளி கொண்டாடுறனா இல்லையா மட்டும் போடுறான். அதுக்கு மேலே போய் வீட்டை சுற்றி பார்த்துடலாங்க. வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளவ ஃபோனில் சொன்ன மாதிரி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. வெளியே மட்டும் தான் அப்படி பண்ணியிருப்பா சொல்லிட்டு பார்த்தா கிடையாதுங்க. உள்ளேயே பார்த்தீங்கன்னா சும்மா டைல்ஸ்லாம் விட்டிருக்கா, அங்கங்கே பார்த்தீங்கன்னா சுண்ணா மடிச்சிருக்கா, லைட் மாட்டி விட்டுருக்கா. போய் நம்ம ஒன்றோட செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா போய் ட்ரெயினை செக் பண்ணி பார்க்கலாம். அப்பா செவத்துல சூப்பரான டைல்ஸ், இந்த ரூமே பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கான். அப்படியே கீழே போ, பார்த்தீங்களா இங்கே ஒரு டைல்ஸு இங்கே ஒரு டைல்ஸு, நல்லதாக அப்டேட் இருக்காங்க. அந்த டிக்கெட் போடுற மிஷினை கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக மாற்றி வச்சிருக்கான். ஓகே, இந்த கதவு பார்த்தீங்கன்னா உலக குரோபார் வச்சு போட்டா கண்ணாடியோட உடஞ்ச டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மாற்றிருக்காங்க. நாசமாக போனவங்க யார் கண்ணாடியை மாற்றி தொலை வேண்டியதான? என்னடா தம்பி உனக்கு ஹாப்பி தீபாவளிடா, சனியை முடிச்ச வர கட்டிட்டு நான் இவங்ககிட்ட ஒருபா கொடுத்தாது அடங்குவான், அந்த ஒருபா வரவே தேடி கண்டுபிடிக்கணும். இவன் கத்தனை கத்துக்கு அந்த கிளட்டு மோதி எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்துருவா, கிளவ பார்த்தீங்கன்னா வரமாட்டான். எனக்கு இந்த ட்ரெயின் டிசைன் ரொம்ப பிடிச்சதுனால லேடிஸ் ரெண்டிலாம் மொதல் அவ்வளோ போட்டு தள்ளுவாங்க, எங்கெங்க விட்டேன். எனக்கு ட்ரெயின் டிசைன் ரொம்ப பிடிச்சதுனால போய் ட்ரெயின் எஸ்கேப்பே பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இங்கே பாருங்களேன் அங்கங்கே சும்மா பார்த்தீங்கன்னா டகரத்தெல்லாம் போட்டு வச்சிருக்கா, இது ஒரு பாலடிஞ்ச கடையாக இருந்தது. பரவாயில்ல, கிளவி பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கா, இதாவது கிளவனுக்கு இந்தளவுக்கு அறிவு கிடையாது. எங்கிட்ட இருக்க சொட்ட கிளவி, வந்துட்டாங்க. கிளவி பார்த்தீங்கன்னா பாவாடை போட்டிருக்கான், எனக்கு ரொம்ப பட்டு பாவாடைன்னு நினைக்கிறேன். கிளவு எவங்கிட்ட பிச்சை எடுத்துகிட்டு வந்தான்னு தெரில. அப்புறம் கிளவிக்கு அப்படி இப்படி ஆட்ட காமிச்சிங்க வந்தால் இந்த ட்ராயர் தரலாம் போது வெப்பன் கீ கிடச்சிச்சு, போடு வேற மாதிரி அப்படி கிச்சனில் போய் தேடலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தேட போதும் நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காய் கிடச்சிது. தேங்காய் கொண்டு போய் கிளவ மண்டையில் உடைக்கலாம் தான் பிளானு, ஆனால் அதெல்லாம் பண்ண முடியுது கேமில். அப்புறம் கார் ஆராய்ச்சி போனால் கார் ரொம்ப நல்லா இருந்தது. டிக்கி திறந்து பார்த்தா ட்ரெயின் கீ, ரைட்டு, நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கீயே கிடச்சிருச்சு. அப்புறம் ஒரு கல்லை தேடி வீடெல்லாம் சுற்றுவாங்க, இந்த ஒரு கல்லுக்கு எத்தனை தடவை தெரியும் வந்து வீட்டை ரொம்ப அடிச்சு. அப்புறம் கடைசியாக இந்த இடத்துல தான் கண்டுபிடிக்கும், பச்சை பச்சையிலே இருக்க பார்த்தீங்கன்னா கண்ணிக்கே தெரில. ஒரு கல் தான் கிடச்சிரு, சரி இதுவாது கிடச்சிரு சொல்லிட்டு முதல்ல போய் நம்ம வெப்பனை எடுத்து கிளவனை போட்டு தள்ளுவோம். அவங்ககிட்டருந்து ஷார்ட் கன் வாங்கிட்டு கிளவியை போட்டு தள்ளலாம் சொல்கிறான் பிளான். ஸோ கிளவ ரூமில் தூங்கினா நமக்கு லக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக மேலே வந்து இதை திறந்து பார்த்தா இல்லை ஒரு கருமும் இல்லை. கிளவ பார்த்தீங்க இல்லை எங்கே போய் தொலைஞ்சான்னு எனக்கும் தெரில. அப்புறம் இந்த இடத்துல வெப்பன் கீ போட்டு தரந்தா நம்ம உண்டிக்கு வழி கிடச்சி சீட்டை கிளட்டு பயலே எங்கடா இருக்கே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை தேடி வீடு ஃபுல்லாக சுற்றுவேன், கிளவியே தேடி சுற்றுவேன். சுத்தின கேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கல்லையே கண்டுபிடிச்சிருவேன். நாசமாக போனவனுங்க எங்கே போய் தொலைஞ்சானுங்களே தெரிலங்க. அப்புறம் என்றைக்கி கெடுப்பாயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உண்டிக்கு வலை இப்படி போட்டுட்டு எடுப்பேன், ஏன்னா சத்தத்தை கிளவி வரான்னு சொல்லிட்டு பார்த்தா கிளவ வராடே நாயே நீ கீழே தான் இருக்கியா சாவு. சரி இவங்கிட்ட போய் ஒரு பஞ்சு டைலாக் பேசலான்னு பார்த்தா மேலே கிளவி வர மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தா கிளவி தான், வாட்சலோ உனக்கோசம் இவ்வளோ காத்துன்னு சொல்லிட்டு பார்த்தா கிளவி ஒரே போடா போட்டேன். கிளவனை பாருங்களேன் தீபாவளி ட்ரெஸ் நல்லா இருக்குது. கிளவா நான் என்னென்னா கேட்டேன் உங்ககிட்ட, எங்கடா ட்ரெஸ் எடுத்து ஹாப்பி தீபாவளி தான் கேட்டேன், அது என்ன போட்டுருவேன் சாவுடா. இருங்க இங்கே ரீலோட் பண்ணிக்கலாம். முதல்ல கிளவியோட மூஞ்சி பார்க்க வித்தியாசமாக இல்லை, இங்கே பாருங்களேன் கிளவியோட மூஞ்சி. தீபாவளி நல்ல நாள் அன்றைக்கி இவன் மூஞ்சியில் முடிக்கிறோம் சொல்லி கிளவ என்ன பண்ணியிருக்கான், மூஞ்சியில் பார்த்தீங்க கொஞ்சம் இடம் மாட்டி விட்டுருக்கான்னு நினைக்கிறாங்க. இந்த பொம்மை பலூன் மாதிரி ஏதோ ஒரு விஷயம். அதை நாயே முதல்ல உன்னை தாண்டி போட்டுதல்ல ஒரு ஃப்ளோவில் பேச விடுறியடி, அப்பப்போ வரையே கிளவை பார்த்தீங்கன்னா தீபாவளி கிளவி மூஞ்சியில் முடிக்கூடாது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சி என்னமோ பண்ணியிருக்காங்க. எனக்கு பார்த்தாலே சிறு சிரிப்பாக வருது, இவங்க கொண்டாடுறானுங்க எந்த கருமோ பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு எதுக்கு அவள் ஃபோன் பண்ணால் என்னையே இங்கே வர வச்சாந்தான் எனக்கு புரியல. அதுக்கான தண்டனை அனுபவிச்சே தீர்வாது. ஷார்ட் கணக்கு இன்பே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டலாம்.
ஏன்னா அப்போதான் கெலட்டன் நாய்க்கு நல்லா பார்த்தீங்கன்னா குனிஞ்சி எடுக்க முடியாது. குரோபார் கிடச்சிச்சு. இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா முதல்ல மேலே இருக்குது இந்த கிரேட்டை ஓப்பன் பண்ணலாம். இதுக்குள்ளே நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? போடு தட ஸ்லெண்ட்ரினா, உன்னை சும்மா விட மாட்டேன் டி, பொக்கு பொக்குன்னு பயமுறுத்துற, உன்னை போட்டு சொல்கிற தடபர் எனக்கு கிடச்சிருச்சே, இப்போ வாடி வாடி இப்போ வாடி பார்ப்போம். ஓகே, எங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தேங்காய் மட்டும்தான் இருக்குது. இந்த தேங்காய் கொண்டு போய் கிழவ மாட்டையில் உடைக்கணும்னு தான் ஆசை எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு ஒரே வெட்டு பார்த்தீங்கன்னா வெட்டுவதுக்குள்ள நான் உருப்படியாக கிடைக்கா சொல்லிட்டு பார்க்கலாம். போடு, என்ன இருக்குது? ஆஹா, காயின். இவ்வளோ பெரிய வீட்டில் இந்த ஒத்த ரூபாய் வச்சிருப்பாங்க. நாசமாக போன கிழட்டு பசங்க யார்கிட்ட பிச்சு எடுத்து வந்தாங்கன்னு எனக்கும் தெரில. இதுக்கு இந்த மிஷினுங்களை போட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுப்போம். இந்த டிக்கெட்டை கொண்டு போய் இந்த டிடிஆர் பாங்கிட்ட கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா இந்த நாய் கத்தாமல் இருப்பான். ஏ தம்பி, இந்தா டிக்கெட் எடுத்துட்டு ஹாப்பி தீபாவளி சொன்னால் கத்துற, போ போ, ட்ரெயின் கதவு திறந்து விடா, அதுதான் நீ லைக்கி. அப்படியே இங்கே வந்து பார்த்தா சேஃப்டி. இது நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கவனிக்கவே இல்லை. முதல்ல சேஃப்டியை கொண்டு போய் சேஃபாக தரலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அப்புறம் மேலே ஓடி வந்து சேஃபாக தரலாம், உள்ள ஒரு பொருள் கிடைக்கும். நீங்களே பாருங்களேன் அது கடு கொடுமையை. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஜென்ரேட்டர் ஃபியூஸுங்க. நான் பண்ண போகிறது ட்ரெயின் எஸ்கேப்பு, டோர் எஸ்கேப் சம்மந்தப்பட்ட பொருளாக கிடைக்குது. அப்புறம் திருப்பி நம்மளோட உண்டி கூட எடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்லை வந்து பொறுக்கிட்டோம். சிலண்ட்ரி நான் நாயே முடியலங்க, சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு அந்த கிளவை கிளவியை பார்த்து கூட பயம் இல்லை. இந்த சிலிண்ட்ரினா தான் வந்து பயமுறுத்துறோம். ஸோ கிளவி வந்துட்டா இவ்வளோ முதுகு பின்னாடி அடிக்க எனக்கு பிடிக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். வாட்செல்லோ இந்த வச்சுக்கோ, ஹாப்பி தீபாவளி. என்ன தைரியம்னு ஃபோனில் அந்த பேச்சு பேசுவேன். ஏ கிளவா, எங்கே தான் இருக்கியா? வா 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 வா, ஷார்ட் கன் இல்லாமல் பார்க்குறதுக்கே சிரிப்பாக இருக்கேன். நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், நல்லா அதை வீட்டை டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கையில் நாங்கள் நகைப்பரிசு வச்சிருக்கியாடா, இந்தா வச்சுக்கோ, பொண்டாடி வச்சு விட்டாளா, செத்து போடான் நாயே. சனியை முடிச்சவன் நீ எப்படி கொண்டாட்டு போடா, என்னையாண்டா வர சொன்ன ஃபோன் பண்ணி, இதுக்குன்னே உனக்கு போட்டேன்டா. ஓகேங்க, கிளம்பனை பார்த்தாலே சிரிப்பு சிரிப்பாக வருது எனக்கு. ஓகே, ட்ரெயின் கீயை கொண்டு போய் முதல்ல பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கதவு திறந்துப்போ. ஆமாம், இது எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்? இங்கேயே இங்கேயே. ஆ, இங்கே தான், இங்கே தான். ஓகே, இன்னும் ஆக்சிலேட்டர் வேணும், அப்புறம் அந்த ஒரு எலக்ட்ரிக் சுவிட்ச் வேணும். இது ரெண்டும் வந்துச்சுன்னா ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டு விட்டு ஓடி போயிடலாம். இந்த சிலண்டரினை போட்டு தடபரை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா முதல்ல கிச்சனில் போட்டு வந்துடும். ஓகேங்க, குரோபார் டெடபர் ஒன்றா இருக்குது. அதுக்கப்புறம் கீழே ஓடி போய் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேன். இதை பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு புல்லட் இருக்கும் எனக்கு தெரியும், ஏன்னா அந்த மேலே ஒரு காக்கா இருக்குது. அதுக்கிட்ட என்ன இருக்குது செக் பண்ணி பார்க்கலாம் சொல்கிறா. பார்த்தீங்கன்னா மேலே போகிறேன்னா அதுக்கு முன்னாடி இந்த ரூமுக்குள்ளே என்ன வச்சிருப்பானுங்க, இதுக்குள்ள என்ன இருக்கா சொல்லி செக் பண்ணி பார்த்தலாம். எப்பவுமே புல்லட் இருக்கும், ஒரு புல்லட் ரீலோட் பண்ணிக்கலாம். இந்த ட்ராயரை தரப்போ உள்ள பார்த்தீங்கன்னா ஷெட்டிக்கு. ஸோ அதுக்குள்ளே எதுவும் இருக்காது, எனக்கே தெரியும். சும்மா தரப்போம். இப்போ மேலே போய்ட்டு அந்த காக்கா கிட்டே என்ன உருப்படியே இருக்காளியா சொல்கிறா, நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த காக்காவை பார்த்தீங்கன்னா ஃபயர் உட்டு அப்புறமா மேட்ச் பாக்ஸ் வச்சுதான் பார்த்தீங்கன்னா வரட்டணும் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளா அப்படி கிடையாது, ஷார்ட் கன் வச்சுட்டா போட்டு தருவோம். என்ன மாதிரி எத்தனை பேர் போட்டு தருவீங்கன்னு வரையா கமெண்ட் சொல்லி பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இன்னுமோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் தேடி விட்டுருக்கோம்ப்பா. சும்மா சும்மா சொல்ல மாட்டேன். அப்புறம் தீபாவளி கோசம் கிளவன கிளவி உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்பாங்க. ஸோ தேவையா அந்த காக்கா கிட்ட பார்த்து ஜென்ரேட்டர் கேபிள் இருக்குது, அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதுல. அது தேவையில்லாத ஒரு பொருள், எல்லா டோர் எஸ்கேப்புக்கே கிடைக்குது. நான் என்னங்க பண்ணுறது, நான் பண்ண போகிறது ட்ரெயின் எஸ்கேப்பு. அப்புறம் இந்த ஷெட்டுக்கு கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஷெட்டை தரப்போம். இதுக்குள்ளே நம்ம என்ன உருப்படியாக மாட்டதை சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு. ஓகே, ஷெட்டை திறந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தா பிளாங்க் இருக்குது, அப்புறமா மேட்ச் பாக்ஸ். ஏன்டா இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? சரிங்க, இந்த பிளாங்கை கொண்டு போய் வச்சுட்டு அங்கே மேலே போய் என்ன இருக்கா சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே போவேன். இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு உள்ளே போவேன். உள்ளே பொருள் கிடைக்கும், நீங்களே பாருங்களேன். பார்த்தனே எனக்குலாம் கடுப்பாயிடுச்சு. ஆன்வீலு, டேய் நானா இது ஜென்ரேட்டர் ஃபியூஸு. அப்புறம் ஆஹா, கிளவி வந்துட்டாலே கிளவி வந்துட்டாலே. ஐயோயோ, போட்டுட்டாங்க. நான் அந்த என்னங்க அந்த ஆன்வீல் கிடைச்ச கடுப்பில் போனேன்னா கிளவி வந்து போட்டு தள்ளிட்டா. கிளவி போட்டு தள்ள போகிற ட்ரெஸ்ஸை நான் வந்து ஒத்து பார்த்தேங்க. எனக்கு என்னமோ கிளவ பார்த்தீங்கன்னா எவங்கிட்ட பிச்சை எடுத்து ஏதோ பட்டு வாங்கி அதை பார்த்தீங்கன்னா கிளவிக்கு பாவலையே தச்சு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களா, சுண்ணாமலை அடித்து வச்சிருக்கான். இங்கே எப்படி சுண்ணாம அடித்தா எனக்கு தெரில, ஏன்னா கிளவே கிளவியாக குனிஞ்சு கூட வர முடியாது. ஆனால் நல்லா சுண்ணாம அடிச்சிருக்காங்க இந்த இடத்துல கிளட்டு போய. ஓகேங்க, முதல்ல போயிட்டு இந்த குரோபாரை வச்சு அந்த கிரேட்டை பார்த்தீங்கன்னா திறந்துடலாம். ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த குரோபாருக்கு வேலை இல்லை. அப்புறமா சிலிண்டரி நான் கதையை முடிப்போம். ஓகே, எலக்ட்ரிக் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இருக்குது, இது ரொம்ப முக்கியமான பொருள் ட்ரெயினிங் ஸ்கேப்புக்கு. சிலிண்ட்ரினா நாயே, ஓ அழிவுகளை வந்துருச்சுடி. ஏதோ தீபாவளி உன்னை போட்டு தலை வேணாம், இப்போ சொன்னால் கேட்டுப்ப. சின்ன பொண்ணாச்சு பார்த்தா பக்கு புக்கு பக்கு புக்கை வந்து பயமுறுத்துற. உன் தாத்தா பார்த்தி எவ்வளோ வந்தாலும் சரி, உன் அம்மாவே வந்தாலும் சரி, உன்னை நீ காப்பாற்ற முடியாதுடி. சாவடி பிளடி சிலிண்ட்ரினா. போனா போகுது பார்த்து எனக்கு ஏற்றங்க கட்டுற. அப்புறம் ஹாப்பி தீபாவளி, சந்தோஷமாக இருக்கு. உன்னுடைய கிழவங்கிட்ட போய் சொல்லு, தேவையில்லாமல் எனக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ண வேணாம் சொல்லு. சும்மா இருந்தாலும் உசு பற்றி விட்டு தான் வந்தா சீக்கிரம் செத்துப்படி. இவகிட்ட பார்த்தீங்கன்னா பேட்லாக்கி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, முக்கால்வாசி இவகிட்ட பேட்லாக்கி தானே வச்சிருப்பாங்க, வேறு எதுவும் வச்சிருக்க மாட்டானுங்க. முதல்ல இந்த பேட்லாக்கியை கொண்டு போய் கீழே பார்த்தீங்கன்னா பேட்லாக்கை திறந்ததுனால எனக்கே தெரிஞ்சிச்சு. இந்த பேட்லாக்குள்ளதாக பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிலேட்டர் ஒழிச்சு வச்சிருக்கானுங்க சொல்லிட்டு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா உண்டிகோல் வேணும், ஷார்ட் கன் கூட பார்த்தீங்கன்னா தேவையில்லை. உண்டிகோல் எடுத்துக்கின்னு திருப்பி மேலே போய் அந்த ரெண்டு ஜாடியை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி அதுக்கப்புறமா தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வைக்கிறோம். கிளவ போகிறாங்க, ஷார்ட் கன்னோட போகிறாங்க. ஆஹா, கிளவி போட்டு தானே கேப்பில் கிளவ ஷார்ட் கன் எடுத்துட்டா மேலே வச்சு எடுக்க மாட்டேன் நினச்சா எடுத்துட்டாங்க.
சைட்டு அப்படியே சைலண்ட்டாக போய் அவன் மண்டையிலேயே வைக்கணும். ஆக்சுவலாக எனக்கு இவனையும் முதுகு பிரியாணி அடிக்க எனக்கு விருப்பம் இல்லை, இவனுக்கு போய் நேருக்கு நேராக அடிக்கணும். அங்கே போய் என்ன கருமத்தை பார்த்தா தெரிலங்க, அப்படியே பார்த்து நின்றுவா. திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் அங்கேயே நின்றுந்தான் அவங்களுக்கு பார்த்து வீடியோவில் கட் பண்ணிட்டேன். நிற்கிறான் நிற்கிறான் 5 நிமிஷமாக நிற்கிறான், 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப நான் நாசமாக போனோம். சாவுடா நாயை கையில் பார்த்தீங்கன்னா நகை பாலிஸில் வச்சுட்டு வந்திருக்கான் இந்த பொண்ணுங்க மாதிரி. எல்லாம் பொண்டாட்டி வச்சு விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் நல்லாயிருக்கு, எந்த கல் எடுத்தோ சொல்லிட்டு கேட்டால் தரேன் சொல்லவே மாட்டேன்றவா. என்கிட்ட பிச்சை எடுத்து வந்துட்டானே எனக்கு தெரில, இல்லை எவ்வளோ போகும்போது இந்த வீட்டில் போட்டு போனாங்களே எனக்கு தெரில. ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு அந்த 2 ஜாடியை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கீழே தண்ணியை வரப்போனோம். அதுக்கு முன்னாடி ஷார்ட்கனை பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து எடுத்துக்கலாங்க, ஏன்னா இவன் ஏந்தானா ஷார்ட்கன் வச்சுக்கோ, அப்போ இவங்ககிட்ட வந்து பிடுங்க முடியாது நம்மளால். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட் ஆன் பண்ணிட்டு மேலே போயிடலாம். இப்போ மேலே போகும்போது ஒரு தரமான சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் சுவிட்ச் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா பக்கில் காணாமல் போயிட்டு கீழே போயிடும். நல்ல வேலை நம்ம உண்டிக்கோள் கீழே போகாமல் போச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா திருப்பி கீழே போய் இந்த உண்டிகோல் எடுத்து மேலே வந்துடும். ஏன் இப்படி பக் ஆகுதுன்னு எனக்கும் தெரில. ஓகே, உண்டிகோல் இருக்குது, உண்டிகோல் எடுத்துகிட்டு கரெக்டாக பதி இந்த இடத்துல வந்து 2 ஜாடி மேலே வச்சிருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு ஜாடி இருக்கும், இது இங்கே எந்த அடித்தோன்னா அந்த படிக்கட்டில் வந்துடும் ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாடி வச்சிருப்பானுங்க, இதை அடித்தோன்னா இது வந்து டைனிங் டேபிள் மேலே வந்துடும், அப்படியே பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்க, அதை தள்ளியாச்சு, கரெக்டாக போய் இது எய்ம் பண்ணி அடித்தாச்சு. இப்போ இந்த உண்டிகுள்ள தூக்கி அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போட்டுடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாலித்துக்கு லிஃப்ட்டுக்குள்ள போட்டு கிச்சனுக்கு அமைச்சு வச்சிடலாம். ஷார்ட்கனை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டை வந்து கீழே அமைச்சாச்சு. இப்போ கீழே போயிட்டு இந்த ஜாடி தூக்கி பார்த்து லிஃப்ட்டில் போட்டு விட்டா இது அழகாக கிச்சனில் போய் லேண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக விளையாடணும். அப்புறம் இன்னுமோ லைக் பண்ணலாம்னா மறக்காமல் லைக் போட்டு பாருங்கப்பா. விடமாட்டியா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற வரைக்கும் நான் விடமாட்டேன், முடிஞ்ச ஒரு ஷேரும் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஷார்ட்கன் எடுத்தாச்சு. ஏ கிளட்டு மோதி நாங்கள் பின்னாடியே வரோம், நல்ல வேலை ஷார்ட்கனை கொண்டு வந்தேன். சாவு உன் புடிச்சனே தீபாவளி அன்றைக்கி மூஞ்சில் முடிக்கூடா சொல்லிட்டு மூஞ்சிலாவும் பண்ணி வச்சிருக்கா. இதை நீ மூஞ்சி கொண்டு வந்து ஏங்கிட்ட கட்டுறியாடி, சொட்ட கிளவி சாவுடி. நீ சொட்டையாக இருக்க போதுலாண்டி பார்க்கறதுக்கு பார்க்குற மாதிரி இந்த போதும் பார்க்கறதுக்கு வேணாம், வாயில் நல்லா வருதுன்னு சொல்ல விரும்பல. இந்த ஜாடியை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ முதல்ல போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கன் தீன்னு வந்துடலாம், ஏன்னா கிழவை ஏந்தானா நம்மளை தெரத்தெட்டி அடிப்பா. அதுக்கப்புறம் ஏன் பொண்டாட்டி ஏடா கலைச்சா சொல்லிட்டு இந்த ஷார்ட்கனை கொண்டு போய் முதல்ல பார்த்தீங்கன்னா கீழே ஒழிச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறமா போயிட்டு அந்த 2 ஜாடியை தண்ணீர் ஒப்பி கொண்டு போய் பேட்லாக்குள்ளே வச்சோன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஆக்சிலேட்டர் தான் கிடைக்காது, எனக்கே தெரியும். அந்த ஆக்சிலேட்டர் அப்புறம் எலக்ட்ரிக் ஸ்விட்சை கொண்டு போய் அங்கே ஆன் பண்ணி விட்டோன்னா ட்ரெயினிங் பவர் சப்ளை போயிடும், கதுவை உடச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிடலாம். ஓகே, இந்த ஒரு ஜாடியை பார்த்தீங்கன்னா எடுத்துப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல தண்ணி பார்த்தீங்கன்னா கன்றாவியாக தானே இருக்கும். இப்போ பாருங்களேன், சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க தீபாவளி கோசம், நல்லா குடிக்கிற தண்ணி தான் நினைக்கிறேன். இந்த ஜாடியை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சிடலாம். ஓ, இங்கே வைக்கணுமா? ஓகே, வச்சுட்டேன். இப்போ 2வது ஜாடியை கொண்டு வரலாம் சொல்லிட்டு அதி வேகத்தில் மேலே போவேனா கிழட்டு நாயை மூஞ்சி என்கிட்ட க்ளோஸ்அப்பில் காமிச்சிருவான் பாருங்களேன். ஒரே போடி இவன் மூஞ்ச பார்த்து ஒரு செகண்ட் பார்த்து நானே பயந்துட்டேன். பாவங்க அந்த கிழவு எப்படி குடும்பம் நடத்துறான்னு எனக்கே தெரில. இந்த 1வது ஜாடியை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் முதல்ல வச்சிருவோம். இந்த கேப்பில் அந்த கிழவன் கையில் மறுபடியும் ஷார்ட் கன் போயிடுச்சுங்க. இப்போ நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாடி வந்து வச்சிடறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் தான் இருக்கும், வேறு என்ன இருக்க போகுது. ஸோ பேட்லாக்கே ஓப்பன் பண்ணி தப்பிக்கிறாங்க. ஸோ அதுக்காச்சும் மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஓகே, நான் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலேட்டரை கொண்டு போய் ட்ரெயினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் சொல்லிட்டு போவாங்க. இந்த கிழட்டு நாய் வந்து பக்கத்து ரூம் இருக்குல்ல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருப்போம், அது எனக்கு பார்த்தீங்கன்னா நிஜமாக தெரியாது. நான் பாடின நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரை வச்சுட்டு ஓகே இப்போது எலக்ட்ரிக் சுவிட்ச் மட்டும் தான் கொண்டு வச்சலாம் சொல்லிட்டு வெளியே வந்தா கிழட்டு நாய் சூட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேருந்து. ஆத்தி நீ அங்கே தாண்டா இருக்கியாடா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டம், இதுக்கு மேலே அவங்ககிட்ட ஷார்ட் கன் விட்டு வைக்கக்கூடாதுங்க, விட்டு வச்சோம் நம்ம கதையும் முடிச்சிருவோம். கிழட்டு முதவி முதல்ல அவங்கனே ஷார்ட் கன்னை பிடுங்கணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதுவை தரப்பேன் கிழவி வந்துடுவான். ஆத்தி ஹெட்ரா யூட்டோன் சொல்லிட்டு ஒரே ஒட்ட பின்னாடி கிளவ வருவான். ஏண்டா மானம் கெட்ட பயில், பொண்டாட்டி பின்னாடி ஒளிஞ்சின வர உனக்குலாம் வெக்கமே இல்லையாடா சொல்லிட்டு பார்த்து நான் அவனை பார்க்குறேன். சும்மா நேக்கா பொண்டாட்டி முன்னாடி அமைச்சிட்டு பின்னாடி ஒளிஞ்சின் வரான் பார்த்தீங்கன்னா நகை பாலிசில் வச்சிங்கன்னு சாவுடா. இது நம்மக்கிட்டேவா? ஏன்டா டேய் பொண்டாட்டி அமைச்சிட்டு பின்னாடி ஒளிஞ்சின் வரும் உனக்கே உடனே எனக்குலாம் எவ்வளோ இருக்கும். ஷார்ட் கன்னை எப்படி கொடு, முதல்ல ரீட் அவுட் பண்ணிப்போம். ஏன்டா டேய் ஃபோனில் என்ன பேச்சு பேசினேன், சாவு ஹாப்பி தீபாவளிடா சொட்ட பயல சொட்ட கிழவி உனக்கு வந்தா. அப்புறம் பார்க்குற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 செகண்ட் ஹாப்பி தீபாவளி. இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிக் சுவிட்சை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த இடத்துல வந்து வச்சுட்டு வந்துடலாம். ஓகே, எலக்ட்ரிக் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இதை கொண்டு போய் இந்த ஒரு ஃபியூஸ் இருக்குல்ல இந்த இடத்துல போட்டு இதை ஆக்டிவ் பண்ணோன்னா ட்ரெயினுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா போய்டும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இதை போட்டு விடணும். 3 தூக்கி ஒன்று அப்போ தான் வந்து தப்பிக்க முடியும். 1, 2 அப்புறமா இது வந்து 3. நம்ம இப்போ நினச்சா கூட பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டை திறந்துட்டு ஒசாரி வீட்டை கதவு உடச்சின்னு போனால் ஆனால் அது நம்ம பண்ண மாட்டோம். கிழவு ஃபோனில் ஓவர் நக்கலாக பேசிட்டால அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹாப்பி தீபாவளி விஷயம் மறுபடியும் சொல்லிட்டு தான் கிளம்புறோம். இந்த ஒரு பியானோவில் பார்த்தீங்கன்னா ராட்சசன் தீம் போட்டால் கிழவி எங்கே இருந்தாலும் மயங்கி வந்துடுவா.
அந்த மாதிரி ராட்சசன் டீம் நான் போட்டேன். உங்களுக்கு கேட்கூடா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணிட்டேன், காப்பி ரைட் வந்துட்டு போகுது சொல்லிட்டு எக் சொட்ட கிளவி வாடி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். கிளவி பார்த்தீங்கன்னா யார் அது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா அது நம்மளை பார்த்தோமே பார்த்தீங்கன்னா இந்த புருஷங்கிட்ட வரா மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வேகத்தில் ஓடி வர வாச்சல வாச்சல சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ போய் ரூமுக்குள்ளே கூட்டு போகிறேன். டே என்னடா ரூமுக்குள்ளே கூட்டு போகிற சொல்லிக்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த இடத்த ஷாட் கன் புல்லட் இருக்கும், இன்கேஸ் குறி தவறினா கூட பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே சேஃப்டிக்கு புல்லட் இருக்கும். வாடி சொட்ட கிளவி சாவடி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளை ஒரே போடா போட்டேன். அப்புறம் போய் டக்கன் ரீலோட் பண்ணிக்கலாம், ஏன்னா இன்கேஸ் புல்லட் செதறி கிளவு பின்னாடி வந்து அடிச்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது, அப்புறம் நமக்கு அசிங்கமாக போய்டுவில்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணிட்டு கிளவிக்கிட்ட பஞ்சு டெலாக் பேசலான்னு போகலாம். கிளவு வந்துட்டாங்க, நெய் பாலிசி வச்சு தான் கண்டுபிடிச்சேன். சாவுட நாயை எப்பவுமே இந்த கிளவங்கிட்ட டைலாக் பேச போனால் கிளவி ஒரு ஏதோ பார்த்திங்கனா வித்தியாசமாக கிளவு வந்திருக்கேன், என்ன எதுவும் தெரியல. அப்புறம் ஒன்றுமோ லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை நாள் கொடுத்துருங்க. ஏன்டா கிளட்டு நான் என் ஃபோனில் என்ன பேச்சு பேசுனேன், தீபாவளி அன்றைக்கி தைரியம் இருந்தால் வீட்டுக்கு வாடா அப்படி இப்படி சொல்லிட்டு அவங்க பற்றி பொண்டாட்டி மறைஞ்சிட்டா சாவு, ஹாப்பி தீபாவளியோட சொட்ட தலையாம் இது நீ மறக்கையோட வாழ்க்கையில் இப்படி எப்படி நீ வந்தால் நான் வந்தால் அடிச்சு போட முடியும், இந்தா வச்சுக்க ஒரு ஷார்ட் கேனே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டோட ஓடிலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளவு வீட்டில் சிறப்பாக நம்ம தீபாவளி கொண்டாடியாச்சு. இந்தமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக தீபாவளியை கொண்டாடுங்க. அப்புறம் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் போடலாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செலவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணால் நமக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். டேக் கேர், அப்புறம் ஒன் செகண்ட் ஹாப்பி தீபாவளி, பாய் கைஸ், ஹாப்பி தீபாவளி.